ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் ஷங்கர் நாராயண். ஸோ அஸ்ட்ராலஜி தொடர்ந்து வந்து நீங்கள் மாதந்தோறும் இந்த பலன்களை பார்க்குறீங்க. இப்போ வந்து வரம் தரும் வக்ர சனியின் காலம். வக்ர சனி வந்து எவ்வளோ நாள் இருக்கார் முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன் வரம் தரார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதெல்லாம் வந்து நடக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒரு முயற்சியும் எடுத்து அது நடக்கவே இல்லை, அப்படியே போட்டது போட்டபடி தான் இருக்குது, ஒன்றுமே மூவ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வக்ர காலத்துடைய பலனே அருமையே தெரியும். நீங்கள் ஒரு முயற்சி செய்து அது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது தான் வக்ர காலம். முதல்ல இதை புரிஞ்சுங்க. வக்ரம்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதோடைய தொடர்பு தான் வக்ரம். வக்ர காலம் எவ்வளோ நாள் இருக்குது? ஜூன் மாதம் 5ஆம் தேதி வக்ர காலம் ஸ்டார்ட். சனி வக்ர டைம் ஸ்டார்ட் வந்து June 5, எண்டிங் வந்து October 22, 2022. ஸோ 5th of June 2022 இருந்து 22nd of October 2022 தான் வக்ர காலத்துடைய டோட்டல் அந்த பேக்கேஜ் பீரியட். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து July 15 வரையில் கும்பத்தில் சனி வக்ரமாக இருப்பார். கும்பம், சனிக்கு ரெண்டு வீடு இருக்குது, மகரம் கும்பம். இப்போ அட்வான்ஸாக கும்பத்துக்கு வந்துட்டார், அதான் அதிசார சனி பெயர்ச்சி. அந்த கும்பத்தில் வக்ரம் அடைகிற டைம் ஃப்ரேம் எவ்வளோனா June 5 July 15 அதே July 15 October 22 வரைக்கும் மகரமில் கீழே இறங்கிடுவார், மகரத்தில் இருப்பார், அங்கே தான் வக்ரம் அடைகிறார். ஸோ வக்ரம் அடைஞ்சு தான் இருக்கார், ஆனால் அவர் முன்னாடி மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுறார். இந்த டைமை நீங்கள் பிரிச்சுக்கங்க. இப்போது நீங்கள் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பலனை பொருத்தி பார்த்துங்க. நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த சனி பொதுவாக கர்மக்காரகன், அவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறவர். ஸோ இந்த வக்ர காலம் எப்படி பலன் தரப்போது தனித்தனியே எல்லா ராசிக்கும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணி மெயில் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சர்வீஸ் வந்து அஸ்ட்ராலஜி சர்வீஸ் ப்ளஸ் இதோடைய ப்ரிடிக்ஷன், இதோடைய ப்ரிடிக்ஷனுடைய அக்யூரிசி இவ்வளோ தூரம் எங்களுக்கு பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரோஸ்கோப் வந்து சப்போர்ட் கொடுக்குறது. வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் எங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணி ஹாரோஸ்கோப்பையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ எங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் ரொம்ப கிளியராக எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் டீட்டெயிலாக அந்த தசாபூதி ஸ்பிரிட்டோட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தேங்க் பண்ணி மெயில் நிறைய பேர் மெயில் போட்டுருங்க. அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பயன்படுத்திங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட. வக்ர சனியின் காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பராசி, ஸோ சனியுடைய இந்த வக்ர காலம் கும்பம் அப்படிங்கிற ராசி, ஏன்னா உங்கள் ராசியில் தான் வக்ரம் அடைய போகிறார். உங்கள் ராசியில் இது வரைக்கும் சனி வந்து 7.5 சனியாக ஜென்ம சனியாக இருந்தவர் அப்படியே வக்ரமும் அடைகிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஒரு ராசியுடைய அதிபதி வக்ரம் அடையும் பொழுது அது பொதுவாக அந்த ராசிக்கு நல்ல காலம் நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறது ஒரு அக்ரெசிவ் மூடு, ஒரு வேகம், திடீர் வேகம், ஒரு திடீர் ஆற்றல், திடீர் ஓவர் எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போது கும்பத்துக்கு. இப்போ கும்பம் இப்போ தான் ஓரளவுக்கு பிளானரி பொசிஷனில், குரு 2, ராகு 3, இப்போ சனி வந்து ஜென்மத்தில் அப்படியே ஓரளவுக்கு அப்படி வந்திருக்கு. இப்போ வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுன்னு கேட்டால், கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2-wheelerல் நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில், ரோடு நல்லாயிருக்கு, நார்மலான ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக்கும் ரொம்ப நார்மலான டிராஃபிக்காக இருக்குது, கரெக்டான டெஸ்டினேஷனில் போக போகிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் ஒரு 1/2 hour ரீச் பண்ண வேண்டியது, இல்லை 1 hour ரீச் பண்ண வேண்டிய இடத்துல 20 நிமிஷத்தில் வாங்க, குயிக்காக வாங்க, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, இல்லை ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடு அதிகரிப்பீங்க. ஏன்னா எல்லாம் ரோடு நல்லாயிருக்கு, டிராஃபிக் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ ஸ்பீடு அதிகரிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்பீடை என்ன பண்ணுவீங்கன்னா, 40 அப்படியே 80 மாற்றுவீங்க, ஷார்ட்கட் ரோடெல்லாம் தேடுவீங்க, சிக்னலை சம்டைம்ஸ் நீங்கள் ஒபே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் ஒபே பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு நீடு அந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் இப்போது இந்த சனி வக்ரம் கும்பத்தில் சனி வக்ரம் ஆகிற இந்த காலம் June 5 July 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகம் சடன்னு அதிகரிக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் பெண்டிங், நான் அப்புறம் பண்ணுறேன், நான் அப்புறம் பார்த்துக்குறேன், அடுத்த மாதம் செய்கிறேன், 4 மாதம் கழித்து பார்த்துக்குறேன், இப்படி சொன்னதெல்லாம் கடகடன்னு நான் பண்ணுறதுக்கு வந்து வேகத்தை எடுத்துருவீங்க. பொறுமையாக பண்ணுறேன்னு நினச்சதெல்லாம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு டைம் நெருங்குது. அதுதான் இப்போது கும்பத்துடைய நேரம். அது உங்கள் கரியராக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளான், ரொம்ப பொறுமையாக பண்ணுற பிளானை வேகமாக பண்ண போகிறீங்கன்றது இந்த கும்பத்தில் சனியுடைய அந்த வக்ர காலத்துடைய டைம் ஃப்ரேம். சனி பார்வை மேஷமில், சனி பார்வை சிம்மமில், விருச்சிகத்தில், இதெல்லாம் வந்து உங்கள் ஜாப் ரிலேட்டடாக, உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக, உங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக,
உங்களுடைய ஷிஃப்டிங் இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த வேகம் வந்து சடனாக வரப்போகுது அப்படிங்கிறதான் அதோடைய பாயிண்ட். அப்போ இது கெட்டது கிடையாது. பட் நான் சொன்னது மாதிரி சடனாக வேகமாக போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் வரும், சிக்னல்ஸ் வரும். பட் அதெல்லாம் நம்ம உபயோக பண்ணியும் போக கற்றுக்கணும். அப்போ அந்த இடத்துல இந்த ஓவர் ஸ்பீட் சம்டைம்ஸ் உங்களை வந்து ஒரு லெசன் டீச் பண்ணுற மாதிரி எங்கேயாவது அப்படியே அமையலாம். அதில் கொஞ்சம் அவேராக இருந்தீங்கன்னா போதும். அடுத்தது மகரமுக்கு இப்போ பின்னாடி வந்துடுறாரு. அதே சனி ஜூலை 15th மகரமுக்கு வந்துட்டு அங்கேயும் மகரமாக தான் இருக்கார். இப்போ அங்கே என்ன பண்ணுவார் ரிசல்ட்டை? அது 12th வீடு. அங்கே சனியுடைய பார்வை வந்து எங்கே விழுதுனா மீனமில், கடகமில், துலாமில். இப்போ துலாம், இந்த கடகம், இந்த மீனம் இதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குமா? சனியை பொறுத்த வரைக்கும் மகரம்லேருந்து இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் பீரியடை அதாவது ஜூலை மாதம் 15th தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 22nd தேதி இந்த பர்டிகுலர் பீரியடை நம்ம வந்து ரொம்ப ஃபேவராக பேசுறதுக்கு பதிலாக எதிர்பார்க்காத விரயம், எதிர்பார்க்காத பிரயாணம், தேவையில்லாத சில சூழ்நிலைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசி அல்லது கும்பம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த காலகட்டத்தை, குறிப்பாக ஜூலை மாதம் 15th அக்டோபர் மாதம் 22 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அவசரமாக எதையாவது செய்கிறது, ஒரு வேலையை மாற்ற நினைக்கிறது, ஒரு வீடு மாற்ற நினைக்கிறது, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறது, இதெல்லாம் வந்து வேறு வழியே இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தவிர நீங்களாக விரும்பி நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாங்கிறது தான் அந்த பர்டிகுலர் டைமுடைய ஒரு இண்டிகேஷன் சனி வக்ர காலத்தில். அதர்வைஸ் இந்த சனியின் வக்ர காலம் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம் தான். ஒரு வேகத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சுபமான பலன்களாக கொடுத்துரும். அந்த மகரத்தில் சனி போகும்பொழுது அமைதியாக நிதானமாக நீங்கள் செய்கிற வேலையை செவ்வனை எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் எதுலேயும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் கடந்து வர முடியும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனி வக்ரத்துடைய ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பலன் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அது சனியோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி நீங்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாகவும் இருக்கீங்களா, நீங்கள் கடகராசினா நீங்கள் என்ன லக்னமாக இருக்கீங்க, துலாம் ராசியில் பிறந்திருக்கலாம், லக்னம் ரிஷபமாக இருக்கலாம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், லக்னம் மீனமாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி பலன் பார்த்துங்க. அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. லக்ன அடிப்படையில் தான் பலன் நடக்கும், ராசி அடிப்படையில் அது மனநிலையை கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக மாறும். அவ்வளோதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வக்ர பலனை நீங்கள் வந்து வெறும் சனிக்கு மட்டும் பொருத்திக்கிங்க. இதை உடனே நீங்கள் குருவோடையோ சுக்கரனுடையோ புதனுடையோ சூரியனுடையோ கனெக்ட் பண்ணாதீங்க. சனி ரெண்டு வீட்டுக்கு அதிபன், ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு வீட்டுக்குண்டான தொடர்பை கனெக்ட் பண்ணிக்குவார். இப்போ உதாரணத்துக்கு மேஷம்னு எடுத்திங்கன்னா தொழில் லாபம், ரிஷபம்னு எடுத்திங்கன்னா அதிர்ஷ்டம் தொழில், மிதுனம்னு எடுத்திங்கன்னா அஷ்டமாதிபதி ப்ளஸ் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு வீடாக அவர் தொடர்புடைகிறார். இப்போ கடகம் எடுத்திங்கன்னா பாருங்கள், கடகத்துக்கு 7 கூடியவரும் அவரே, 8 கூடியவரும் அவரே. சிம்மம் எடுத்திங்கன்னா 6-7, எப்படியுமே 2 கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துடும். அதனால் இரட்டைப்படை வீடுகளுக்குண்டான அதிபனாக சனி இருக்கிறதுனால எப்படியும் ஒன்று உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். அதனால் கவலை வேண்டாம். சனிக்கு மட்டும்தான் இது பலன். அவுட் ஆஃப் 9 எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் தானே. இப்போ நீங்கள் தொழில் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு அவர் கரியர் பிளானட்டாக வந்துட்டானா ஹையாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடுவார். அவர் மேரேஜ் பிளானட்டாக வந்துட்டானா மேரேஜ் ரிலேட்டடான ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படி தான் நீங்கள் அதை பொருத்திக்கணும். குறைஞ்சபட்சம் 30-40% சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் பிளானட்டு, ஸ்லோ மூவிங் பிளானட்டு, மெயினாக ஒரு மனிதனுடைய கர்மாவை டிசைட் பண்ணுற ஒரு பிளானட். இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது உங்கள் ஜாதகங்கள் யாருக்காவது இந்த அஷ்டமத்தில் 8 சனி இருக்குது, 12 சனி இருக்குது, சனி நீச்சமாக இருக்குது, சனி ஏதோ சரியாக இல்லை ஹாரோஸ்கோப்பில் அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து வக்ரம் அப்படின்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி செஞ்சதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர்றது தான். எதெல்லாம் விடுபட்டிருக்கோ, எதெல்லாம் நம்ம தொட்டது பாதியிலே நின்றுடுச்சு, கண்டினியூ பண்ண முடியல, ஒன்று ஆசைப்பட்டோம் ஆனால் அதை நடக்கலை, முயற்சி போட்டோம் ஆனால் அந்த முயற்சியை பாதியில் விட்டுட்டோம், அந்த பாதியில் விட்டுட்டோம், தொடர்படையில் அதை கனெக்ட் பண்ணுது, அதுதான் வக்ரம். அப்படி திருப்பி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வக்ரம் வந்து அந்த பலனை முழுமைப்படுத்தணும்னு அர்த்தம். இந்த ஒரு காரியத்தை பாதியில் விட்டுட்டு வந்துட்டோம்னா திருப்பி போய் ஃபுல்ஃபில் பண்ணலாம், அந்த முழுமைப்படுத்துறதுக்கு இந்த வக்ரத்தை பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு தெளிவுக்காக நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல விஷயமாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குமோ அதை பார்க்கலாம். தேவை ஏதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணால் ப்ரௌஸ் பண்ணி போய் நீங்கள் பே பண்ணி ஹாரோஸ்கோப்லாம் அப்ளை பண்ணுற அவசியமே கிடையாது. மொபைல்லேருந்து அழகாக நீங்கள் சிம்பிளாக ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களோட
உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இன்ஸ்டா அலர்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேலே நான் இந்த மாத பலன்கள், அதாவது டிரான்சிட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா வருஷத்துடைய பலன், மாத பலன், டிரான்சிட்ஸுடைய பலன், நட்சத்திர பலன், ராசியுடைய பலன், மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, நியூமராலஜி எல்லாமே காம்போவாக கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் முதல்ல பிஃபோர் யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க சேனலை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு என்னென்னலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கணும், பர்டிகுலராக உங்கள் ராசியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னும் நிறைய சர்வீஸ் செய்ய காத்துட்டும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேரோட பகிர்ந்துங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன், உங்கள் நண்பன் சங்கர் நாராயண். வணக்கம்.